மக்களே வணக்கம், வெல்கம் டு சினடிக்ஸ். என்னடா கையில பேட்டத்துக்கிட்டு வந்துட்டேன்னு பாக்குறீங்களா? 83 மூவி இப்பதான் பாத்துட்டு வந்தேன், அந்த வைப் இன்னும் அடங்கல, அதனாலதான் பேட்டோடைய தளத்துல வீடியோக்குள்ள இறங்கிட்டேன். கண்டிப்பா இந்த படம் பார்த்துட்டு நானும் கிரிக்கெட் பிளேயர் ஆகி நாட்டுக்காக விளாட போறேன்னு உருட்டுறதுக்கான ஆட்கள் வந்தாலும் வருவாங்க. ஆனா அந்த ஒரு உருட்டுக்கான ஆளா என்னை எடுத்துறாதீங்க, ஏன்னா அந்த மாதிரி செய்ய மாட்டேன். ஜஸ்ட் சும்மா ஒரு ப்ராப்பர்ட்டிக்காக இதை கையில தூக்கிட்டு வந்தேன். இந்த படத்தை வந்துட்டு கபீர் கான் அப்படின்றது இந்த படத்தை வந்துட்டு எடுத்திருக்காரு. ரன்வீர் சிங், தீபிகா பருகோனன், தமிழ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜீவா அவர்கள் எல்லாம் வந்து இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. 1983 வருஷம் கிரிக்கெட்ல வந்துட்டு இந்தியா உலகக்கோப்பையை வென்றெடுத்த வருஷம். அந்த வருஷத்துல ஜெயிச்சனால 83 இந்த படத்துக்கு வந்து பேர் வச்சிருக்காங்க. June 25 1983 ஆண்டு இந்தியா வந்து வெல்டு கப் வின் பண்ணுச்சு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தோனி தலைமையில 2011 ஆண்டு வந்து உலகக்கோப்பையை வந்து இந்திய அணி வந்து வெற்றி பெற்றிருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இதுக்கு இந்த 83 2001 இடையில உள்ள கேப்ல நீங்க பாத்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர், சேவாக், யுவராஜ் சிங், கங்குலி, டிராவிட் இந்த மாதிரி ஒரு பல பிளேயர்ஸ் வந்திருந்தாலும், ஆனா அன்னைக்கு 83 காலகட்டத்துல ஜெயிக்கிறதுக்கு கபில் தேவ் தான் ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளான ஒரு டயத்துல 83 ஒரு மதிப்பே இல்லாத ஒரு இந்திய அணியை வந்துட்டு உலகக்கோப்பை அளவு கொண்டு போனது வந்து கபில் தேவ் அவர்கள்லாம் வந்து சாரும். அது கூட வந்துட்டு ரவி சாஸ்திரி, கவாஸ்கர், நம்ம சேகா இவங்க எல்லாமே சேர்ந்துதான் ஒரு அணியா திரண்டு 83 வந்து ஜெயிச்சிருக்காங்க. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, சமீபத்துல சோசியல் மீடியாலே கண்டிப்பா ட்ரெண்டான ஒரு வீடியோ பார்த்திருக்கோம். விராட் கோலி போர் லைன் கிட்ட நிற்கும் போது ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்கும் போது பின்னாடி இருக்கிறவங்களாம் சேர்ந்து ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ், இங்கிலாந்து பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டு டீஸ் பண்றதை நிறைய தடவை பார்த்திருக்கோம். இப்ப ரீசெண்டா 2021 நூற்றாண்டுலேயே வந்து இந்தியன் பிளேயர்ஸுக்கு இவ்வளவு தூரம் சம்பவங்கள் நடக்குது அப்படின்னா, 1983 எவ்வளவு சம்பவங்கள், எவ்வளவு இன்னல்கள் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. இங்க இருந்து அவங்க இந்தியனா அங்க இருந்து போகும்போது அங்க இருக்கிறவுடைய லாங்குவேஜ் ப்ராப்ளம், அப்புறம் இந்த கிரிட்டிசிசம்லாம் வந்து எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணி, அப்ப ஒரு 1983 வெஸ்ட் இண்டீஸ் வந்துட்டு ஒரு பெரிய டீம், அந்த டீமை வந்து அந்த டீமை ஃபைனல்ல பீட் பண்ணி உலகக்கோப்பையை ஜெயிக்கிறன்றது வந்துட்டு உண்மையிலே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சம்பவம் கிரிக்கெட் வரலாற்றுல. அந்த சம்பவத்தை தான் இந்த படம் வந்து ரொம்ப அழகா வந்து எடுத்து காமிச்சிருக்காங்க. கபில் தேவ் கேரக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ரன்வீர் சிங் வந்து அவங்க வந்து நடிச்சிருக்காரு. உண்மையில ரொம்ப சூப்பரா வந்து ஆக்டா வந்து நடிச்சிருந்தாங்க. அந்த படத்துல நடிச்சிருக்கக்கூடிய கவாஸ்கர் ரோலா இருக்கட்டும், ரவி சாஸ்திரி ரோலா இருக்கட்டும், சேகர் ரோலா இருக்கட்டும், எல்லா ரோலையும் நடிச்சிருந்தவங்க வந்துட்டு ரொம்ப ஆக்டா வந்து பண்ணியிருந்தாரு. குறிப்பா நம்ம ஜியோ அவர்களா வந்துட்டு ஒரு சீன் வந்து ஒரு 1.5 நிமிஷம் வந்து சேகா மாதிரியே பேசுவாரு. உண்மையிலே அவர் தான் பேசுறாரோ அப்படின்ற மாதிரியான மாடலிஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்துல பர்டிகுலரா இந்த ஸ்கிரீன் பிளேயர் காட்டிருக்கக்கூடிய அந்த சிமிலாரிட்டிஸ், இப்ப வந்து படம் பார்த்துட்டு இருக்க படம் பார்க்கும்போது கண்டிப்பா டிவியில லைவ்ல ஓடுற மாதிரி எல்லாம் சில காட்சிகள்லாம் காட்டுவாங்க. அப்படி காட்டும் போது அங்க லைவ்ல காட்டும் போது இவங்க இப்ப இந்த படத்துல நடிச்சிருக்க லுக்கர் லைக்ஸ் வந்து காட்டுறாங்க ஆக்டர்ஸ். டிவியில காட்டும் போது பழைய டெலிவிஷன்ல இருக்கிற ஃபுட்டேஜை தூக்கி காமிச்சிருந்தாங்க. அந்த மாதிரியான மாண்டேஜர் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா, ரொம்ப அந்த பழைய ஃபுட்டேஜ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப அழகா வந்து யூஸ் பண்ணிருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமால வந்து ஒரு சிக்கலான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த சம்பவம் நடந்தது நம்மளுக்கு முழுக்க முழுக்க தெரியும், யார் ஜெயிக்க போறாங்கன்னு தெரியும், எல்லா கதையும் நம்மளுக்கு தெரியும் என்ன நடந்தது அப்படின்னு. ஆனா அப்ப நம்ம படமா உட்காந்து பார்க்கும்போது இதுதான் நடக்க போது தெரிஞ்சு நம்ம உட்காந்து அந்த படமா அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது இந்த படமா பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த படத்தையும் திரைக்கதையும் என்ன வேணும்னா ஒரு சுவாரஸ்யம் வேணும். அந்த சுவாரஸ்யம் இந்த படத்துல வந்துட்டு ரொம்ப அழகாவே நம்ம அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். 1-2 இடங்கள்ல மட்டும் ஒரு சில இடங்கள்ல வந்து சில தோல்விகள்லாம் இருக்கு, சில எமோஷனல் டிராமாஸ் எல்லாம் வந்து உரு கொண்டு வரதுக்காக ட்ரை பண்ணிருக்காங்க. அது ஒரு சில இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு, ஒரு சில இடங்கள்ல மட்டும் ஒர்க் அவுட் ஆகல. குறிப்பா இந்த படத்தினுடைய டெக்னிக்கலும் ஆர்ட் ஒர்க்கும் தான் அந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த 83 இருக்கக்கூடிய அந்த காஸ்டியூமா இருக்கட்டும், அந்த பில்டிங் செட்டப், அந்த இங்கிலாந்துல இருக்கக்கூடிய அந்த கிரவுண்ட் ஒர்க் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சூப்பரா வந்து ஆர்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் கலர்ஃபுல்லான ஒளிப்பதிவு வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஓவர் கலர்ஃபுல்லா பார்க்கும்போது நம்ம இன்னைக்கு இருக்க கூடிய ஒரு படமா பாக்குற மாதிரி ஒரு இதாயிடுச்சு. ஒரு 83 ஃபீல் வந்து அந்த ஒரு சில இடங்கள்ல மட்டும் வரல. அந்த மாதிரி ஆனா அந்த இடத்துல ஒளிப்பதிவு நல்லா இருந்தாலும் அந்த ஒரு கலரிங் ஒர்க்ல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திருந்தா இன்னுமே வந்துட்டு அந்த 83 ஃபீல் ஒர்க் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கும். செக்காவா இருக்கக்கூடிய ஜீவா அவர்கள் வந்து ஒரு டைலாக் பேசுறாரு, நம்ம என்ன கோட்டாலயா வந்திருக்கோம், ஜெயிச்சு தானே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. ஏன் எதுக்கு அந்த டைலாக் அந்த இடத்துல வருதுன்னே தெரியல, அது படத்துக்கும் சம்பந்தம் இல்லாத டைலாக் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த டைலாக்கை மட்டும் கொஞ்சம் தவிர்த்து இருந்திருக்கலாம். அந்த படத்துல ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சீனை வந்து விளையாட்டையும் இங்க இருக்கக்கூடிய அரசியலையும் மறக்கக்கூடிய அரசியலையும் வந்து மெர்ச் பண்ணி காட்டுறதுக்காக ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏன்னா விளையாட்டையும் நம்ம அந்த இன்ன இருக்கக்கூடிய அரசியல் காலகட்டத்தையும் நம்ம வந்து மெர்ச் பண்ணி கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா விளையாட்டுலயே அரசியல் இருக்கு, அதனால இவங்க சொல்ற அரசியலுக்குள்ள விளையாட்டை வச்சு அந்த அரசியலை வந்து அதுக்கு ஒரு தீர்வா காட்ட முடியும் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஒரு சிக்கலான விஷயம். படத்துல வந்து இன்னும் கொஞ்சம் எமோஷனல் டிராமாவை ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா
ஒன்னே இது வந்து ஒரு கமர்ஷியல் எமோஷனல் டிராமாவா இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு இன்னும் டீட்டெயிலா வந்து படத்துக்குள்ள இறங்கியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி படம் மாதிரி ஆயிருக்கும். ஆனா இது ரெண்டுமே இல்லாம ஒரு டீசென்டான ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா படத்தை வந்து ரொம்ப அழகா வந்து எடுத்திருக்காங்க. முழுமையா 83 பத்தி சொல்லணும் அப்படின்னா சிக்ஸா போரா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சிக்ஸும் இல்ல போரும் இல்ல, மேட்ச் வின்னு. நன்றி, வணக்கம்.